வருங்கால அரசு உயர் அதிகாரிகளான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இணை வணக்கம். பல உழைப்பு கேட்ட ஊதியம் வந்தது மாதிரி போன வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. நல்ல வகையான மகிழ்ச்சியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நான் போட்ட உழைப்புக்கு ஏதாவது ஒரு மாணவர் பயன்பெற்று அந்த ஒரு வார்த்தை நல்லா இருக்கு சார் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தைக்கு இருக்க வேல்யூவே வேற சரியா. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் நல்லா இருந்தா நல்லா இருந்து போடுங்க, நல்லா இல்லைன்னா கொஞ்சம் ஏதாச்சும் நான் டெவலப் பண்ண சொல்லுங்க, நம்ம அடுத்தடுத்து நம்மளுக்கு சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு 6வது 12 வரைக்கும் இந்தியாவில் விவசாயம் ஒரு தொழில் வளர்ச்சி சரிங்களா, இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் கொடுத்திருக்கேன், நீங்க தேடி வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க சரியா, போன எஸ்ஏல ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க, ஏன்னா அது போலீஸ்ல நிறைய கேக்குறாங்க சரியா. இது மெயினா பாருங்க, சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, இத நம்ம உதவி ஆய்வாளர் சிலபஸ்ல இந்திய பொருளாதாரத்துல கேட்கப்பட்ட சிலபஸ் இதுல பாருங்க, இந்தியா விவசாயம் மற்றும் தொழில் வளர்ச்சி இதுல இருந்து முதல் பாக்குறாங்க. இது இந்த டாபிக் இருந்து ஏன்னா தொழில் சம்பந்தமா விவசாயம் சம்பந்தமா புக்ல எங்கேயாச்சும் இருக்கான்னு பாப்பாங்க, அப்படி ரெண்டு வருஷம் எடுத்துட்டு அவங்க வாட்டி போயிடுவாங்க சரியா. அதுல இந்த டாபிக் கீழே என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தொகுத்து நீங்க அலைய வேண்டிய அவசியம் வராது. இது மேக்ஸி எந்தெந்த புக்ல இருக்குன்னு சொல்றேன், 8வது புக்ல இருக்கு சரியா, அதே மாதிரி 7வதுல எக்கனாமிக்ஸ் புக்லையும் கொடுத்துருக்காங்க, 10th புக்ல கொஞ்சம் டீப்பா கொடுத்துருக்காங்க, அடுத்து 11th புக் ரொம்ப டீப்பா கொடுத்துருக்காங்க சரியா. 11th புக் இருக்கு, 12th புக்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு சரியா. நம்ம 12th புக்ல தேவையில்ல, ஆனா 11th வரை கண்டிப்பா ரொம்ப 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 முக்கியம் சரியா. 12th இருக்கிறது முக்கியமான கொடுத்துருக்கேன் சரியா, அதனால நம்ம தாண்டி போற வாய்ப்புகள் கிடையாது, கண்டிப்பா பாருங்க. அதே இதுக்கு முன்னாடி டார்கெட் வீடியோ நிறைய இருக்கு, அதை பாருங்க. முதல் மார்க் பிறக்கணும் சரியா, ஒரு 100 மார்க்குக்கு நம்ம உறுதியா ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கணும். அடுத்து ஒத்தையா டைப்பட்டா 20 கொஸ்டின் வந்துடும் சரியா, அதனால ஈஸியா படிங்க, சிம்பிளா படிங்க, லாஜிக்கா படிங்க சரியா. இருக்கும் அதிக எண்ணிக்கையிலான டேஸ் இருப்பதா சென்னை ஆசியாவின் டிட்ராயின் சொல்றாங்க. ஏன்னா வாகன தொழிற்சாலைகள் வாகன பொருட்கள் ஜாம்பான்னு சொல்லுவாங்க, அதிக தொழில் ஃபேக்டரி அதிகமா இருக்கு. ஏன்னா அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல அது டெவலப்பான ஸ்டேட்டா சொல்லுவாங்க, நம்மளுக்கு சென்னை தான் சொல்லுவாங்க சிங்கியார சென்னை. சென்னை போறவங்கன்னா நம்முடைய கெட்டத வாழ்க்கை சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா சிங்கியார சென்னை உங்களை அன்பன் வரவேற்குன்னு சொல்லுவாங்களா சரியா. கண்டிப்பாக இன்டர்வியூ போன சென்னைக்கு, சிங்கார சென்னைக்கு ஒரு என்ன அது ஒரு சந்தோஷமா அப்படி அழகா ஜாலியா போன அந்த அளவு வெளியுண்டு படிங்க சரியா. அப்படி அப்படி போனாதான் அது நம்மளுக்கு நமக்கு மதிப்பு மரியாதை கூட சரியா. சரி பாருங்க, கண்டிப்பா போவீங்க நல்லா நம்பிக்கை இருக்கு சரியா. சரி பாருங்க, அடுத்து பாருங்க, இந்தியா நாட்டு வருமானத்தில் பணிகள் துறையின் பங்கு, இது பாருங்க போலீஸ் 2019 கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அது பாத்தீங்கன்னா, போலீஸ் 2022 கேட்கப்பட்ட வினாக்களாம் சரியா. இது என்ன ஒரு ஆப்ஷன் சி தான் வரும் சரிங்களா. இந்திய நாட்டு வருமான பணிகள் துறையின் பங்கு 58.4% ஞாபகம் வச்சுங்க சரி. அடுத்து பாருங்க, இந்திய வேளாண் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் 1967 இந்தியா அறிமுகப்படுத்தப்பட்ட புரட்சி எது, இது நல்லாமே தெரியும். 1967 பசுமை புரட்சி, இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தை யார் சொல்லுவாங்க, எம் எஸ் சுவாமிநாதன். 1967 இருந்து 1960 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, நாடு முழுக்க டெவலப் பண்ண இப்ப 67 சரியா, மறந்துடாங்க சரி. அடுத்து பாத்தீங்கன்னா 1977 இந்தியா டேஸ் உற்பத்தி தண்ணீர் கடந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா 1977 எதுல இப்ப தண்ணீர் கடந்துச்சு, அரிசியில சரியா. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியா வந்து அரிசி உற்பத்திய ஏற்றுமதி பண்றது தடை பண்ணாங்க, உடனே அமெரிக்கா 1300 ரூபாய்க்கு கொடுத்த அரிசி 2300 ரூபாய்க்கு சரியா. அங்க பாருங்க எங்க நம்ம கூட்டினா எங்க வேல்யூ பாருங்க சரிங்களா. அப்பதான் இந்தியாவோட அருமை உங்களுக்கு புரியுது. அப்ப என்ன பண்றாங்க, ஆகா இந்தியா இல்லைன்னா நம்ம என்னவனுடைய பொருளாதார நெருக்கடி வந்துடும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமெரிக்கா உங்களுக்கு பண்ணிடுவாங்க சரியா. இதெல்லாம் ராஜேந்திர சூழ்ச்சிக்கு அர்த்தம் சரியா, இதெல்லாம் வந்து பேர் சொல்ல முடியாது. நம்ம தந்திரம் திடீர்னு கட் பண்ண உடனே அவங்க அப்பதான் நம்ம இந்தியா அருமை உங்களுக்கு புரியுது பாத்தீங்களா. இதுதான் நம்ம லாஜிக் சரியா, நம்ம தமிழ் இந்திய அரசு அதை கரெக்டா கட்சியும் ஃபாலோ பண்றாங்க சரியா. சரி பாருங்க, எங்க 1967 நம்ம இந்தியா அரிசி உற்பத்தியில தண்ணீர் அடைஞ்சிருச்சு, மேக்சிமம் நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியா பண்ணிட்டு இருக்கோம் சரியா. அதனால உணவு பஞ்சம் இனிமேல இந்தியா வரதுக்கு வாய்ப்பே துளியும் கூட கிடையாது சரியா, அதனால சந்தோஷமா இருக்கலாம். சரிது பாருங்க, இது ஒரு சர்ச்சைக்குரிய கொஸ்டின், இவர் போலீஸ்ல கேட்டு விட்டாங்க சரியா, 2017 கேட்டு விட்டாங்க, மாணவர் எல்லாம் குழம்புனாங்க சரியா. இது ஆக்சுவலா இதுக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்திருந்தாங்க, பெட்ரோல் இது கொடுத்திருந்தாங்க, நிலக்கரியும் கொடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் நான் கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து நிலக்கரியும் கொடுத்திருப்பாங்களா,
இப்ப வந்து ஸ்கூல் புக்ல கருப்பு தங்கம் சொல்லிட்டு நிலக்கரி கொடுத்துருக்காங்க, கவலையே படாதீங்க சரியா, ரெண்டுக்குமே ஆன்சருக்கு கொடுத்துருவாங்க சரியா. அதனால நிலக்கரி பெட்ரோல் கிடைக்கும், பெட்ரோல் இதுனா பெட்ரோலுக்கு முன்னாடிதான் நிலக்கரி சரியா. அது இன்னொன்னு என்ன வேற என்ன சொல்லுவாங்க, கச்சா ஆயில் சொல்லுவாங்க. ரெண்டு வெரைட்டி தான், கருப்பு தங்கனால கச்சா ஆயில்னால ஒண்ணுதான், நிலக்கரினால ஒண்ணுதான், பெட்ரோலியம் ஒண்ணுதான், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கருப்பு வைரம்னா தங்கன்னு சொல்லுவாங்க, கருப்பு வைரம்னா சொல்லுவாங்க பெட்ரோலியம் கொடுப்பாங்க சரியா. அதை விட்டுருங்க, கண்டிப்பா இந்த கொஸ்டின் நீ கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இதுக்கு இதுக்கு என்ன ஆன்சர்னா, ரெண்டுமே பிடி ரெண்டுமே ஆன்சர் கொடுத்திருந்தாங்க சரியா. சரி பாருங்க, நீங்க 10th புக் படி பாத்தீங்கன்னா கருப்பு தங்கம்னா நிலக்கரியா கொடுத்திருக்காங்க சரியா, அதுவும் கூட ஞாபகம் வச்சுங்க. 7th புக்க பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் கொடுத்திருப்பாங்க சரியா. சரி பாத்துங்க, இது ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இன்னும் போட்டு குழம்பு கமாண்ட் கேட்பாங்க, சார் இது சார் ரைட்டு கரெக்டா சொல்லுங்க கேட்பாங்க. ரெண்டுமே ரைட்டு தான், ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதனால தாராளம் என்ன பண்ணலாம், இது இருந்தாலும் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க, அடுத்த ஏதாவது ஒண்ணு தான் கொடுத்துருந்தாங்க. சரி அது அது நீங்க பாப்பீங்க பாருங்க. இந்தியன் மான்செஸ்டர், மான்செஸ்டர் சொல்லுவாங்க, எதப்பா சொல்லுவாங்க, இந்தியன் மான்செஸ்டர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்மளுக்கு என்ன அது மும்பை தான் சரியா. இந்திய மான்செஸ்டர் சொல்லுவாங்கன்னா நம்ம மும்பை சொல்லுவாங்க. ஏன்பா மான்செஸ்டர் சொல்றாங்க, அதிக பருத்தி ஃபேக்டரி அங்க அதிகமா இருக்கு. இப்ப நான் அது அகமதாபாத், முன்னாடி மும்பை கொடுத்துருந்தாங்க, தற்போது ரீசெண்ட் எங்க இருக்கு, ரெண்டுமே குஜராத்ல தானே இருக்கு சரியா. எங்க மும்பை அகமதாபாத்ல இப்ப பெசிபிக் அகமதாபாத் இடத்துல அதிக ஃபேக்டரி இருக்குனால இப்ப அகமதாபாத் கொடுக்குறாங்க. நெட்ல செக் பண்ணி பார்த்தாலும் அகமதாபாத் தான் 11th புக் சார் 12th புக்ல மாத்திட்டாங்க, மும்பைன்னு கொடுக்கல அகமதாபாத்னு கொடுத்துருக்காங்க. இது பழைய ப்ரீவியஸ் க்வெஸ்சன், இப்ப கேட்ட அகமதாபாத் நீங்க அடிக்கலாம் சரியா. மும்பைல இருக்காது, அகமதாபாத் தான் இருக்கு சரியா. அதனால அகமதாபாத்தே நீங்க போடுங்க சரியா. சரி அடுத்து பாருங்க, மின்னியல் தலைநகர் நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் 1000 டைம் கேட்கப்பட்ட க்வெஸ்சன். இது எஸ்சியில 2008 கேட்டிருக்காங்க, இது பெங்களூர் தான் சரியா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி தமிழ்நாட்டு மான்செஸ்டர் நம்மளுக்கு தெரியும், கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டு மான்செஸ்டர். எஸ் 2007 கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு கோயம்புத்தூர் தான், இது சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு வராது. அடுத்து பாருங்க, இது பாருங்க 2023 எஸ்ஐல கேட்டிருக்காங்க சரியா. தமிழ்நாட்டு நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுதுப்பா, கரூர் தான். தமிழ்நாட்டு மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்து எதை சொல்றாங்க, தமிழ்நாடு 2 பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது. இப்ப கர்நாடகா என்ன சொல்றாங்க, கர்நாடகா ஓவர்டேக் பண்ணி நம்ம தமிழ்நாடு வந்துருச்சா சொல்றாங்க சரியா. இது புக் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆனா கர்நாடகா படி இப்ப கர்நாடகா ஓவர்டேக் பண்ணிட்டோமாப்பா, மின்னியல் துறையில தமிழ்நாடு என்ன சிறந்து விளங்குறாங்க சரியா. நல்லா பாத்துங்க, ஆனா இவங்க கொடுத்த ஆன்சர் படி புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்படின்ன போது அது 1, 2, 2 மிஸ் ஆஃப் சி, அதுக்கு சரியான ஆன்சர் சரியா. இது பாருங்க, போலீஸ்ல 2023 ரீசன கேட்கப்பட்ட வினாக்கள்தான். பொதுத்துறை நிறுவனம் டேஸ் உடைய பொதுத்துறை அரசு அரசு மீனா சேவை பண்றதா, மேக்ஸிமம் தனியார் துறை முக்கிய நோக்கம் அது வருமானம் தான் சொல்லியிருப்பாங்க சரியா. அதன்படி பாத்துருப்பி ஜியோட குண்டகம்மட ரேட்டை ஏத்திட்டாங்க, பிஎஸ்என் பாத்து ரேட்டை ஏத்த முடிஞ்சுதான் முடியாது. மெயினா அதுனா அது பொதுத்துறை, அது பொதுத்துறை நிறுவனம் பிஎஸ்என்ல, இந்த சாயலி உபர நிறுவனம் பொதுத்துறை நிறுவனங்க, அதனால ரேட்டெல்லாம் கூட்ட முடியாது. அரசுக்கு அது மக்கள் சேவை செய்யறத பண நோக்கம் கிடையாது சரியா. ஆனா பாருங்க ஜியோ, மறுபடியும் ஜியோ நீ அடி பண்ணுவாங்க தெரியல, ஆனா அதெல்லாம் ரொம்ப வேதனையா பாருக்கு. ஏன்னா சரி வேணா நம்ம அரசு பேசுறது நல்லா இருக்காது. சரி பாருங்க, பொதுத்துறை நிறுவனம் அது பொதுத்துறை சேவை நோக்கம் சரி பாத்துங்க. அடுத்து பாருங்க, வேலூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி ஆம்பூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் நூற்றுக்கணக்கான இருக்கு, நூற்றுக்கணக்கான தோல் பதின தொழிற்சாலை அதிகமா இருக்குன்னு வச்சுங்க சரி. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னு தமிழகத்து நுழைவாயில் அடிக்கடி முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஸ் 2020 கேட்டிருக்காங்க. தமிழகத்து நுழைவாயில் இருப்பா தூத்துக்குடி தான் சரிங்களா. இதெல்லாம் படிக்கவே கூடாது, ஏன்னா கடற்கரை ஒட்டி அதான் தூத்துக்குடி இருக்கு. எங்க மும்பை கொடுத்துருக்காங்க, மும்பை டெல்லி சென்னை கொடுத்துருக்காங்களா, தூத்துக்குடி சரியான தமிழகத்து நுழைவாயில்னா தூத்துக்குடி வச்சுங்க. தென்னிந்திய நுழைவாயில் இருப்பா, தென்னிந்திய நுழைவாயில் தான் சென்னை. அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துங்க சரியா. அது இந்திய நுழைவாயில் இது தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கடைசியில இந்த வீடியோ பாருங்க, நானே ஆன்சர் கொடுத்துருப்பேன் சரியா. சென்னை பாருங்க, ஆசியான் ரிட்ரைன்னு சொல்றாங்களா, ஆப்ஷன் பாம்பே இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாத்து வெண்ணெய் புரட்சி எதனுடன் தொடர்புடையது, 2023 எஸ்ஏ கேட்டிருக்காங்க. வெண்ணெய் புரட்சி என்பது பால் தான் சரியா. வர்கீஸ் குரியன் கொண்டு வந்திருப்பாரு, ஆப்போசிட் ஃப்ளோட்டா, அவரு ஃப்ளோட்டை கொண்டு வந்தவர் யாரு, வர்கீஸ் குரியன். அதாவது வெண்ணெய் புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவாங்க, பால் உற்பத்திய சொல்லுவாங்க சரியா. சரி அடுத்து பாருங்க, அடுத்து இந்தியாவில் பசுமை புரட்சின்னு சொற்றோட உருவாக்கியர் யாருப்பா, வில்லியம் ஸ்காட். வில்லியம் ஸ்காட் என்ன சொல்லியிருப்பாரு, இந்தியாவில பசுமை புரட்சின் வார்த்தையே உருவாக்கி இருப்பாரு சரியா. நம்மளுக்கு தெரியும் நாரம் போர்லாக்கு, வர்கீஸ் குரியன், வர்கீஸ் குரியன் பிளஸ் எம் எஸ் சுவாமிநாதன் சரியா. வெறும் பசுமை புரட்சினா நார்மன் போர்லாக்கு, வெண்ணெய் புரட்சினா யார், வர்கீஸ் குரியன். இந்திய பசுமை புரட்சினா எம் எஸ் சுவாமிநாதன் சரியா. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த இதுக்கு ஆன்சர் டெல்லி தான் சரியா ஆன்சர் சரியா.
இப்ப பாருங்க, இதெல்லாம் நீங்க பாத்துருக்க ப்ரீஸ் கொஸ்டின், அதை பேஸ் பண்ணி நம்ம புக்ல உங்களுக்கு 6 இருந்து உங்களுக்கு 12 மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் மொத்தமா கொடுத்துருக்கேன். பாருங்க, இந்தியாவின் முக்கிய பொருளாதார செயல்பட ஒரு எத்தனை பிரிப்பாங்க, ஒரு 5 வகையான பொருளாதாரம் பிரிப்பாங்க. நாட்டின் முக்கியமான முதன்மை துறையில கேட்பாங்க, சரியா? நாட்டு 5 துறைகள் இருக்குப்பா, ஆனா முக்கிய முதன்மை துறைகள் 3 துறைகள் தான். இந்த 3 துறையை வச்சுதான் 4 துறையும் 5 துறையும் செயல்படுறாங்க. நம்மளுக்கு முதல் 3 துறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள், அதை பத்தி நம்ம டீப்பா பாத்துருவோம். சரி பாருங்க, முதன்மை நிலை பொருளாதார எடுத்துக்கிட்டாது கச்சா பருத்தி உற்பத்தி, சரிங்களா? சொல்லுவாங்க இந்த ஆங்கில அரசு கச்சா பொருட்கள்னாது பருத்தி, இந்த சணல், பேரனா சொல்லுவாங்க அவுர்ச்செடி, இதை போற கொண்டு போய் அவங்க ஆங்கில பண்ணுவாங்க, அவங்க நாட்டுல ஃபேக்டரியில உற்பத்தி பண்ணி பொருட்களை கொண்டு வந்து நம்ம இந்தியாவில மறுபடியும் விற்பாங்க. சரி, அதான் கச்சா பொருள். கச்சா பொருள்னா மூல பொருள், கச்சா என்ன சொல்றாங்களா, புரியுதா? கச்சா என்ன சொல்றாங்க, கச்சா என்ன ஒண்ணு அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறதா, தங்கம் பிரிக்கிறாங்களா, நிலக்கரி பிரிக்கிறாங்களா, அடுத்து என்ன சொல்றாங்க, குரூடாயை பிரிக்கிறாங்களா, அடுத்து என்ன மண்ணெண்ணெய் பிரிக்கிறாங்களா, அது தார் பிரிக்கிறாங்களா, அப்புறம் நம்ம எண்ணெய் இருக்கும் அதுங்க பாம்பாயில் எண்ணெய், அதான் நிலக்க அதான் இதுல கூடாயின்னு சொல்லுவாங்கப்பா, அதெல்லாம் கச்சாரைன்னு சொல்லுவாங்கப்பா. சரியா, பாத்துக்குங்க அதெல்லாம். சரி, 2 நிலை பொருளாதார சொல்லுவாங்க, நூற்பு ஆலைகள் சொல்லுவாங்க. 3 நிலை பொருளாதார யார் சொல்லுவாங்க, வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து தான். அதே மாதிரி பாருங்க, 4 நிலை பொருளாதார வங்கி துறை, சரியா? 5 நிலை பொருளாதார நீதித்துறை கொடுத்திருப்பாங்க, சரியா? இது முன்னாடி ஒரு கழுத்து பட்டையில இருக்கு, ஆனா இப்ப ஸ்கூல் புக்ல பட்டைகள் இல்ல, அல்ல இருந்தா தெரிஞ்சுச்சுங்க. ஆர்பிஜி, ஆர் பிபி டபிள்யூஜி, சரியா? முன்னாடி கேட்டுக்கே இருப்பாங்க, சரியா? இப்ப ரீசனா புக்ல இல்ல, ஆனா இதுதான் தெரிஞ்சுச்சுங்க. ஃபர்ஸ்ட் முதலாளிக்கு என்ன எடுத்துக்காட்டு, ரெட்டி கதை, முதலாளி உற்பத்தி ஆள பூரா சிவப்பு கழுத்து பட்டை, சரியா? அடுத்து நான் அது ப்ளூ நீ வச்சுங்க, சரியா? ப்ளூ நீல, அதுக்கடி இளஞ்சு பிங்க், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒயிட்டு, ஒயிட்டு வந்து 4 துறை, 5 துறை அது கோல்டு தங்க பட்டை சொல்லுவாங்க, சரி? அப்படின்னா நீதித்துறை இது போன்ற நபருக்கு போறோம், தங்க கோல்டு பட்டை வர்க்கத்தை சார்ந்ததா சொல்லுவாங்க, அப்படின்னா ஆர்பிபி டபிள்யூஜி, சரியா? ஆர்பிபி டபிள்யூஜி, ஆர்பிபி டபிள்யூஜி, அவ்வளவுதான், சரியா? சரி, அடுத்து பாருங்க, நாட்டின் முக்கிய பொருளாதாரம், சரியா? நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், நாட்டின் முதன்மை பொருளாதாரம், ஏன்னா விவசாயத்துறை தான் நாட்டின் முதன்மை துறை சொல்லுவாங்க. அதை பாருங்க, இந்த முதன்மை துறை எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, வேளாண்மை தான். மெயினா பாத்தீங்கன்னா கால்நடை பண்ணை, மேய்ச்சல் தொழில், மரங்கள் வெட்டுறது, சுரங்க தொழில், இது எல்லாமே முதன்மை துறைக்கு எடுத்துக்காட்டு தான். நிலக்கரி வெட்டுதல், அடுத்து பாத்துங்க, நாட்டில் அதிக மக்கள் ஈடுபடுத்தும் அந்த துறை வேளாண்மை துறை தான், சரியா? நாட்டு மக்கள்ல அதிக மக்கள் ஈடுபடும் துறை துறை தான், நாட்டுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய துறை தான் சொல்லுவாங்க. 3 துறை சொல்லுவாங்க, நாட்டு கம்மியான வருமானம் எது வருது, இந்த விவசாயத்துறை தான் வருது. இந்த விவசாயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது, சரிங்க? ஜிஎஸ்டி போட்டா வருமானம் நிறைய வரும், சரியா? ஏற்கனவே விவசாயி கூட சுத்திட்டு இருக்காங்க, இந்த ஜிஎஸ்டி வர போட்டாங்கன்னு வச்சுங்க, சுத்த அவ்வளவுதான், சரிங்களா? யார் விவசாயம் பண்ண மாட்டாங்க, நல்லா பாத்தீங்கன்னு சரி பாத்துக்கலாம். சரி, நாட்டுல வந்து அதிக மக்கள் ஈடுபடும் துறை துறை தான் இது கேட்பாங்க. சரி, விவசாயத்தின் மூலம் இந்திய நாட்டுக்கு எவ்வளவு வருமானம் வருது, 17.01% வருமானங்கள் வருது. இப்ப நீ அப்டேட்டு, முதல் புக்ல 15% கொடுத்திருப்பாங்க, அடுத்து 20 கொடுத்திருப்பாங்க, 54 கொடுத்திருந்தாங்களா, இப்ப 2019 எடிஷன் படி பாருங்க, விவசாயத்தின் மூலம் 17.01 இதனையா வச்சு இப்ப இதான் நம்மளுக்கு கேட்பாங்க, சரியா? அவனா பாருங்கப்பா, வேளாண்மை, கால்நடை, மீன் பிடித்தல், சுரங்க, காடுகள், நாட்டு அதிக மக்கள் ஈடுபடுறாங்க, வருமானம் 17.01, இது ஏதாவது கஷ்டம் இருக்கா, நாளே 4 தான், சரியா? 4 தெரிஞ்சா நான் ஒரு மதிப்பெண் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து 2 என்ன சொல்லுவாங்க, தொழில் சொல்லுவாங்க, அந்த மூலப்பொருட்களை கொண்டு போய் தொழிற்சாலை போட்டு பொருளை கொண்டு வராங்க, அதுதான் தொழில்துறைன்னு சொல்லுவாங்க. கச்சா பொருள், அந்த மூலப்பொருட்களே தொழில்துறையில் மூலம் மாற்றுவது, சரியா? பாருங்க, இரும்பு எஃகு ஆலை, எஃகு என்ன பண்ணுவாங்க, இரும்பு என்ன பண்ணுவாங்க, பூமியில் எடுப்பாங்க, எடுத்து அடுத்து ஃபேக்டரியில கொண்டு போய் ஒரு சேஃப் உருவாக்குவாங்க. அதே தொழிற்சாலை பொருட்கள், ஜவுளி பொருட்கள், பருத்தியை கொண்டு போய் ஆடையை தயாரிக்கிறது, சரியா? நாட்டின் தொழில்துறை மூலம் எவ்வளவு வருமானம் வருது பாருங்கப்பா, 29.01, சரியா? அதே மாதிரி பாருங்க, நாட்டில் வந்து பணிகள் துறையில் இந்திய எத்தனை இடத்துல இருக்காங்க, அதே மாதிரி தொழில் துறையில இந்திய நாட்டுல தொழில் 8 வச்சுங்க, பணிகள் துறை எத்தனை இந்திய எத்தனை இருக்காங்க, 2 இடத்துல இருக்காங்க, பணிகள்ல 2 இடம், சரியா? தொழில் துறைனா உங்களுக்கு 8 இடத்த நீங்க ஞாபகம் வச்சுங்க, சரி? அது ரெண்டும் முக்கியமானதான். சரி, அதே மாதிரி பாருங்க, 3 நிலை பொருளாதாரம் எதுப்பா, பணிகள் துறைன்னு சொல்லுவாங்க, இது மேல் என்ன சொல்லுவாங்க, சேவை துறைன்னு சொல்லுவாங்க, வேற என்னது, பணிகள் துறை, சேவை துறையும் பணிகள் துறைன்னு இருக்கு. எடுத்துக்காட்டு, அரசு போக்குவரத்து மட்டும், வர்த்தகம், தபால், கல்வி, இது எல்லாமே சேவை துறைக்கு எடுத்துக்காட்டு. நாட்டில் அதிக மக்கள் ஈடுபடும் துறை துறை சேவை துறைன்னு சொல்லுவாங்க, பணிகள் துறைன்னு சொல்லுவாங்க, சார்பு துறைன்னு சொல்லுவாங்க, 3 துறைன்னு சொல்லுவாங்க, எல்லா துறையும் ஒரே துறை தான், சரியா? பாருங்க, பணிகள் துறை நாட்டின் 57.09%, அங்க என்ன பார்த்தா, முதல் 17% பார்த்தோமா,
முதல் 17% பார்த்தோம், அதுக்கடுத்து 29% பார்த்தோம், அதுக்கடுத்து 53% பாக்குறது. நல்லா ஞாபகம்ப்பா, கேட்டுருவாங்க. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் போலீஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏன்னா அப்ப வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப நியூ அப்டேட் மாத்திருக்காங்க. 53.9% தான் பணியல் துறையின் பங்கு, சரியா? அவ்வளவுதான்ப்பா. மூணு துறை மட்டும் பார்த்தா போதுமான, சரியா? முதன்மை துறை, முதல் துறை விவசாயத்துறை, இரண்டாம் துறை தொழில்துறை, மூன்றாம் துறை சார்பு துறை. சார்பு துறை அது சேவைத்துறைன்னு ஒரு பேரு இருக்கு, சரியா? அவ்வளவுதான், மூணு பாயிண்ட் தெரிஞ்சே போதுமானது. அடுத்து எல்லாமே கண்டென்ட் தான், சரியா? இதை இதை வச்சுதான் என்ன பண்ண முடியாங்க, ஃபேக்டரி எல்லாம் உருவாக்குறது, சேவையெல்லாம் உருவாக்குறது எல்லாமே வரும். அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சரியா? தமிழகத்தில முதன்மை இடங்களும் அதான் தொழில்களும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் பா, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, சரியா? பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஆசியன் டேட்டா ஏதாவது சொல்றாங்க, சென்னையே சொல்றாங்க. ஆசியன் டெட்ரா எதுப்பா? சென்னை தான். அது மின்னியல் தலைநகர் சொல்லுவாங்க, நம்ம பெங்களூர். நமக்கு நல்லா தெரியும் பெங்களூர் சொல்லுவாங்க, மின்னியல் தலைநகர்னா உங்களுக்கு பெங்களூர் தான். தொழிற்சாலை எங்க அதிகமா இருக்கு? சென்னையில இருக்கு, தூத்துக்குடியில அதிகமாக தொழிற்சாலைகள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அச்சு தொழில்நுட்பம், தீப்பெட்டி எங்க அதிக உற்பத்தி பண்றாங்க? சிவகாசின்னு சொல்லுவாங்க, அதனால சிவகாசி குட்டி ஜப்பான் சொல்லுவாங்க, சரியா? மெயின் காரணம் யாரு தலைவர்? நம்ம காமராசர் தான், சரியா? காமராசர் எந்த ஊருக்கார் இருப்பா? சிவகாசி ஒட்டி தானே. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நேரிட்ட பேசி இருக்கு எல்லா வகையான ஃபேக்டரி நான் சிவகாசியில கொண்டு வந்து வச்சிருப்பாரு, சரி? அதனால நேரு பார்த்துட்டு இதுனா குட்டி ஜப்பான் மாதிரி இருக்கு, ரொம்ப அதிசயமா இருக்கு, நான் ஜப்பான் போயிருக்கேன், ஜப்பானோட இது நல்லா இருக்கு, எந்த ஊர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெருமை அடிச்சு விட்டுருப்பாரு. யாரு? ஜவஹர்லால் நேரு அவர் சொல்லியிருப்பாங்க. மெயின் காரணம் நம்ம காமராசர், சரியா? அதே பாருங்க, தோல் உற்பத்தி எங்க அதிகம் நம்ம தெரியும், திண்டுக்கல்லே வேலூர். நீங்க திண்டுக்கலுக்குள்ள நுழையும் போது நான் ஒரு வார்டு அடிக்கும், சரியா? அந்த வார்டு அடிச்சு நம்ம திண்டுக்கல் வந்துட்டோம்னு அர்த்தம், சரிங்களா? தோல் ஃபேக்டரி இருக்கிறதுனால அதிகமா சுமல் அடிக்கும், சரியா? அந்த உள்ள திண்டுக்கலுக்குள்ள நுழையும் போது, சரியா? மறக்கூடாதுன்னு சொல்றேன். திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர்னு சொல்லுவாங்க, சரி? இந்த இடத்துல போற அதிகமா தோல் ஃபேக்டரி இருக்கு. அதே மாதிரி பாருங்க, பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி எங்கப்பா நடக்குது? இதெல்லாம் கேட்டிருக்காங்க, சென்னையில நடக்குது. பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி எங்க நடைபெறுதுன்னா சென்னையில தான் நடந்திருக்கு. அதே மாதிரி கொதிகலன் விசையாலையில் எங்க இருக்கு? திருச்சியில இருக்கு. கொதிகலன் விசையாலை எங்க இருக்கு? திருச்சியில இருக்கு. கொதிகலன் விவசாயம் எங்க இருக்கு? திருச்சியில இருக்கு. பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி எங்க நடக்கு? சென்னையில் நடைபெறுது. தோல், திண்டுக்கல், வேலூர், ஆம்பூர், குட்டி ஜப்பானு, சிவகாசி, தொழிற்சாலை சென்னை, மின்னி தலைநகரா பெங்களூர், போடு தெற்காசி, தெற்காசியாவே டெட்ராயினா சென்னை, சரியா? மறந்துடவே கூடாது, சரிங்களா? சரி, அடுத்து வாங்க. சரி, வாகன கட்டுமான தொழில்னா உங்களுக்கு கரூர் தெரியும், கரூர் எல்லாம் ஞாபகம். அதே நெசவு தலைநகர் எங்கப்பா இருக்கு? அது நம்மளுக்கு கரூரா இருக்கு. ஜவ்வரிசி நகரம், சரிங்களா? சேல சொல்லுவாங்க, ஜவ்வரிசி நகரம், எஃகு நகரம்னு சொல்லுவாங்க, சரியா? எஃகு நகரம், இரும்பு எஃகு ஆலை அதிகம். இது எதுப்பா? சேலத்து. சேலத்து என்ன ஃபேமஸ், மாம்பழம் ஃபேமஸ். பாட்டு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா, மாம்பழம் மாமா சேலத்து மாம்பழம். ஒரு என்ன விஜய் பாட்டு தானப்பாது, சரியா? ஞாபகம், மாம்பழம் எங்க அதிகமா உற்பத்தி பண்றாங்கன்னா சேலத்துல, மல்கோ மாம்பழம் எங்க இருக்கு? சேலத்துல தான் இருக்கு, சரியா? வருமான அது வாகன உதவி பாருங்க சென்னை தான். கார் உற்பத்தி ஜாம்பவன் அதிகமான கார் ஃபேக்டரி எங்க இருக்கு? அதனால தெற்காசியான் டெட்ராய்னு சொல்றாங்கப்பா, சரியா? இந்த ஆசியன் டெட்ராய்டு எங்க இருக்கு தெரிஞ்ச கமான் பண்ணுங்க, ஆசியன் டெட்ராய்டு எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஆப்ஷன் சொல்றேன், அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்த நாலு நாட்டுல டெட்ராய்னு இடம் இருக்கு. அந்த நாட்டை பார்த்து அந்த நாட்டு போல நம்ம சென்னை இருக்கான், சரியா? அதனால ஆசியாவுக்கு ஒரு டெட்ராய்டு சொல்றாங்க, சரியா? ஏன் இந்தியாவின் இரும்பு மனிதர், இந்தியன் பீஷ்மார்க்னு சொல்றாங்க நம்ம சர்வலாய பட்டேல. ஏன்னா பீஷ்மார்க் ஒரு நபர் ஜெர்மனிக்காரர், சரியா? அந்த நாட்டு அப்ப ஜெர்மனி அங்கங்கன்னா துண்டு துண்டா இருந்துச்சு, அதெல்லாம் ஒருங்கிணைச்சவர் யாரு? பீஷ்மார்க்னு சொல்லுவாங்க, சரியா? அதே மாதிரி நம்ம இந்தியால ஒருங்கிணைச்சவர் யாரு? சர்வலாய பட்டேல். அதனால இந்தியாவின் பீஷ்மார்க்னு சொல்றாங்க, சரியா? இதெல்லாம் சின்ன ஒரு கான்செப்ட் தான், நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? சரி பாருங்க, வங்கி தலைநகர் ஏதாவது சொல்றாங்கன்னா சென்னை சொல்றாங்க, ஜவர்சியம் தெரியும், மருத்துவ தலைநகர் இது சென்னை, கார்னா நம்மளுக்கு ஜாம் பவானா, சரியா? இதெல்லாம் படிக்க வேண்டிய ஆசையாரா, நீங்க கேள்விப்பட்டதான், சும்மா ஒரு கடை ரீகால் பண்ணா நீங்க ஈஸியா பண்ணிடலாம், ரெண்டு மதிப்பெண் வாங்கிக்கலாம். சீதையெல்லாம் கேட்டு விட்டாங்க. பின்னலாடை நகரம் ஏதாவது சொல்றாங்கப்பா, பின்னலாடைனா திருப்பூர், நெசவு தலைநகர்னா என்ன சொல்லுவாங்க, கரூர் சொல்லுவாங்க, சரியா? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, நெசவு தலைநகர்னா கரூர். வாகன கட்டுமான தொழில் எங்க இருக்கு? கரூர்ல இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க, சரி பாருங்க, விசைத்தறி நெசவு துறை எங்க இருக்கு? கோவால இருக்கு. தமிழ்நாடு ஹாலந்து ஏதாவது சொல்லுவாங்க, திண்டுக்கல் தான் இருக்கு. தமிழ்நாடு தொழில் தோட்டம் ஏதாவது சொல்லுவாங்க, ஒசூர் தான். நீங்க ஒசூர்ல தொழில் பூங்காக்கள் அதிகமா இருக்கு, அதிகம் ரோஸ் ஃபேக்டரி, சரிங்களா? இந்த லவ் பேர்ட்ஸ் நிறைய ரோஸ் வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுல எங்க இருக்கு? ஒசூர்னு சொல்லுவாங்க, ஒசூர் தான் அதிகமான தோட்டங்கள் இருக்கு. முட்டை உற்பத்தி நாமக்கல், சரியா? இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன், சரி? என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, நம்முடைய ஃப்ரெண்டு, நான் நாமக்கல்கார் தான், நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருப்பான், எப்படா வீட்டுக்கு போகவேண்டியா, நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுங்க, அவங்க அம்மா வீட்டா முட்டையே ஒன் சீடு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு ஒன் சீடு மாதிரி, நம்ம முட்டையை நம்ம வேவச்சு சாப்பிடுவோம், அப்படி ஒரு முட்டை ஒரு விசித்திரமா ஒரு அழ ரசிச்சு சாப்பிடுவாங்க, சரியா? வித்தியாசம் பண்ணிருப்பாங்க அந்த அம்மா அவர்கள். அதனால எப்படா வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டே இருக்கும் காலேஜ் படிக்கும் போறான், சரி? அதெல்லாம் மறக்கூடாது. முட்டை உற்பத்தி எங்க அதிகமா இருக்குன்னா நாமக்கல் அதிகமா உற்பத்தி பண்றாங்க. அடுத்து பாருங்க, இந்தியா மார்க்சிஸ்ட், தென்னிந்தியா தெரியும், தென்னிந்தியானா கோயம்புத்தூர் தான். தரை விரிப்பு எங்க அதிகமா இருக்கு?
தெரியும் பவானி குமாரபாடைன்னு சொல்லுவாங்க, போர் சொல்லுவாங்களா சென்னிமலை இது மாதிரி. அதே மாதிரி தடை விதிப்பு எங்க இருக்குன்னா பவானி குமாரபாடையும். இது தெரியும் இந்தியா நூல்குன்னு இருப்பா, நம்ம தமிழ்நாடு தான் சரியா, இந்த என்னது நூல் கிண்ணம். இந்தியாவில் அதிகமான அந்த பருத்தி உற்பத்தி எங்க அதிகம் பண்றாங்கன்னா நம்ம தமிழ்நாடு பண்றாங்க. அதனால என் இந்திய நூல்குன்னு சொல்றாங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு சொல்றாங்க. அதே இந்திய சர்க்கரை கிண்ணம் தெரிஞ்ச கீழே கமாண்ட் பண்ணுங்க, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் கண்டிப்பா கமாண்ட் பண்ணுங்க. சரி, அது இந்திய நுழைவாயில் இதுப்பா, நம்ம மும்பை தான் இந்திய நுழைவாயில, மும்பைன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதை சொல்றாங்க, தூத்துக்குடி நம்ம தெரியும் சரியா. தென்னிந்திய நுழைவாயில் இது நம்மளுக்கு தெரியும் சென்னை தான், அது கேட்வே ஆஃப் இந்தியா. இது இங்கிலீஷ் ஞாபகம், இது இங்கிலீஷ் தான் கொடுப்பாங்க சரியா. கேட்வே ஆஃப் இந்தியாண்டா டெல்லி, இந்தியா நுழைவாயில்னா மும்பை சரியா. இப்ப கூட டெல்லியில இந்த கேட்ல யாரோட செலவு வச்சிருக்காங்க நம்மளுக்கு, யாரு நேதா சுபாஷ் சந்திர போஸோட செலவு வச்சிருக்காங்க. ஜனவரி 23 தேசிய வலிமை தினமா கொண்டாடிட்டு வரோம்ல சரியா, பாத்துக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானதான்ப்பா. அடுத்து பாருங்க, இதை கேட்பாங்க பின்னொருட்டு பொதுத்துறை நிறுவனம் எது, தனியார் துறை நிறுவனம் எதுன்னு கேட்பாங்க. இந்த சாயல் என்எல்சி, இந்த பிஎஸ்என்எல் சரிங்களா, பிஎஸ்என்எல் வரும் சரிங்களா. இந்த பிஎஸ்என்எல் பூரா இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனம் சொல்லுவாங்க, பெல் நிறுவனம் அது எல்லாமே பொதுத்துறை நிறுவனங்கள் தான். தனியார் துறை சரிங்களா, தனியார் துறை டிவிஎஸ் மோட்டாரு, டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ் சரி, அம்பானி இவங்க என்னது, இவங்க தனியார் துறைக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா. அது கூட்டுறவுத்துறைக்கு எடுத்துக்காட்டு, நம்மளுக்கு வந்து அந்த ஆனந்த் பால் பண்ணை நிறுவனம் அது கேட்டிருக்காங்க, கூட்டுறவுத்துறைக்கு எடுத்துக்காட்டு, அதுவுமே ஞாபகம் சரிங்களா. சரி பாத்துங்க, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கப்பா சரியா. அது பாரு, இந்தியாவின் முதல் தொழில்துறை கொள்கை எப்ப கொண்டு வந்தாங்க, 1948 ஏப்ரல் 1 கொண்டு வந்திருப்பாங்க சரியா. அதே மாதிரி இந்தியா முதல் தொழில்துறை சட்டம் கொள்கைனா 48, அங்க பார்த்தா காலையில் சட்டம் பார்த்தோமா 1952 பார்த்தோமா, அதே மாதிரிதான் சட்டம் வேற கொள்கை வேற சரியா. கொள்கைனா 1952 காடுகள் கொள்கை, அதே மாதிரி கொள்கைனா 48, சட்டம்னா 51 சரியா. தொழில்னா ஒரே ஒரு தொழில் வச்சுங்க 51 சரியா. புதிய போராட கொள்கை இதெல்லாம் ஒரு 1000 times கேட்கப்பட்ட க்வெஸ்டின், ஜூலை 24 சரியா. புதிய போராட கொள்கை 1991 ஜூலை 24 எல்பிஜி சொல்லுவாங்க, தாரா மயம், தனியார் மயம், உலக மயம் சொல்லுவாங்களா, மறந்துடைய கூடாது சரியா. சரி, அடுத்து பாரு, இந்தியாவின் வேளாண்மை புரட்சி. இந்த வேளாண்மை கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்ல, இந்த வேளாண் சம்பந்தமா என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கொடுக்குறேன், இதை நல்லா ஞாபகம். சரி பாரு, இந்திய வேளாண் புரட்சி, இந்த வேளாண் முறை மாற்றம் எப்ப கொண்டு வந்தாங்க, நான் சொன்னேன் பசுமை புரட்சின்னு வார்த்தையும் 1960 தான் அறிமுகப்படுத்துவாங்க, 1967 தான் நாடுமுழுக்கு ரீச் ஆகும் சரி, அப்பதான் கொடுத்துருக்காங்க. 1960 தான் அது வேளாண் முறையில மாற்றம் வந்திருக்கேன் சரியா. இந்த தமிழ்நாட்டில் வழிநடத்தும் திட்டம் இதெல்லாம் டீம்ஸ் கேட்டிருக்காங்க, பின்னாடி எந்த மாநிலத்தில் வழிநடத்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க சரியா. நம்ம தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டில் எங்க, தஞ்சாவூர் சரி, இது போன்ற இந்த தஞ்சாவூர் ஒட்டி இருக்க சரௌண்டிங்ல ஒரு 7 districts தேர்ந்தெடுத்து அங்க போகும்போது அரிசியை போட்டு போவாங்க, விளையுதா விளையாம இருக்கா சரியா, போட்டு போவாங்க, பயங்கரமா விளையும். அதை பத்தி என்ன பண்ணுவாங்க, நாடு முழுக்க 1967 இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, அதை வழிநடத்தும் திட்டம் சொல்லுவாங்க. இந்த பசுமை புரட்சிக்கு முன்னோடியான மாநிலம் இது நம்ம தமிழ்நாடு தான்ப்பா, அந்த காலத்துல முதலில் தோன்றிய கூடி தமிழ்நாடு தான். அதே மாதிரி உலகத்துக்கு பசியை போக்குற மாநிலம் இது நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல மெயின் தான் சொல்லுவாங்க, தஞ்சாவூர் சொல்லுவாங்க. அதனால ஆடுதுறைன்னு சொல்லுவாங்களா, ஆட நெற்காஞ்சி எங்க இருக்கு, தஞ்சாவூர்னா ஆடுதுறையில இருக்கு, 1985 உருவாக்கி இருப்பாங்க சரி பாத்துக்குங்க. சரி, அது 2 பசுமை புரட்சி எப்ப கொண்டு வந்திருப்பாங்க, 2006 2007 வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி வார்த்தை நம்ம முன்னாடி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, வில்லி ஸ்காட்டு. அதே இந்திய வெண்ணெய் புரட்சி தந்த யார சொல்றாங்க, வர்கீஸ் கொரியனா சொல்றாங்க, வர்கீஸ் குரியன் சொல்லுவாங்க, கொரியன் ஞாபகம் சரியா. அது இந்திய பசுமை புரட்சி தந்த யார சொல்றாங்க, எம் எஸ் சுவாமிநாதன். வெறும் பசுமை புரட்சி தந்த யாரு, நார்மன் போர்லாக்கு, நவம்பர் 26 சரிங்களா. சரி, வர்கீஸ் குரியன், வர்கீஸ் குரியன் குழந்தைதான் தேசிய பால் தினமா கொண்டாடி வரேன் சரிங்களா. நவம்பர் 26 ஜூன் 1 உலக பால் தினம், ஜூன் 1 உலக பால் தினம், நவம்பர் 26 தேசிய பால் தினம், வர்கீஸ் குரியனோட பர்த்டே ஞாபகம் சரிங்களா. சரி பாத்துங்க, சரி, இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் கண்டிப்பா புரட்சி கொஸ்டின் கேட்பாங்க. புரட்சிகள் பாக்ஸ் குள்ள இருக்கு, 10th பாக்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து 11th ஒரு பாக்ஸ் குள்ள அழகா கொடுத்துருப்பாங்க, ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டு அதுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாம் சேர்த்து கொடுத்துருந்தேன், நீங்க நல்லா அவன் ஞாபகம் வச்சுங்க, இதே போதுமானதான். சரி பாருங்க, பசுமை புரட்சி என்னப்பா, பசுமை புரட்சினா நம்மளுக்கு தெரியும் வேளாண்மை தெரியும், உணவு தானியங்கள் தெரியும், அது வெண்ணெய் புரட்சினா அது பால் நம்மளுக்கு தெரியும், பால் வெள்ளையா இருக்கு, அது வெண்ணெய் புரட்சினா வச்சுங்க. நீலம் என்னது, எனக்கு கடல் நீளமா தானே இருக்கேன், ஏன்னா கடலுக்குள்ள மீன் இருக்குன்னு வச்சுங்க. மஞ்சள்லாம் தெரியும், ஏன்னா எண்ணெய் எப்படி இருக்கு, மஞ்சள் ஏன்னு பாருக்கு, எண்ணெய் வித்துக்கள், கடுகு சூரியகாந்தி சரியா, கடுகு சூரியகாந்தி எல்லாமே மஞ்சள் பொறிச்சு சொல்லுவாங்க. தங்கனால் ஒண்ணுதான், பொண்ணால் ஒண்ணுதான் சரியா, ஏன்னா அது என்ன பொண்ணு தங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுவாங்க சரியா. பாருங்க,
பழங்கள், ஆப்பிள், தேனு, தோட்டக்காய் நான் வச்சுக்கேன். சரிங்க, அடுத்து பாருங்க, கருப்பு புரட்சி. இது என்னப்பா சொல்லுவாங்க, பெட்ரோலிய பொருட்கள் பிளஸ் என்னது கச்சா எண்ணெய், இதெல்லாம் கருப்பு புரட்சின்னு சொல்லுவாங்க. வெள்ளி புரட்சி இதுப்பா, முட்டை கோழிகள். சரியா, முட்டை கோழிகள் எல்லாமே எனக்கு கோழி வெள்ளையதா இருக்கு, முட்டை வெள்ளையா இருக்கு, ஆனா வெள்ளினா வெள்ளனையா வச்சுங்க. வெள்ளி இலை புரட்சினாப்பா பருத்தி, பருத்தினா சொல்லுவாங்க வெள்ளி இலை புரட்சின்னு சொல்லுவாங்க. அப்பனா பாருங்க, பசையும் புரட்சினா வேளாண்மை, வெண்ணு புரட்சினா பாலு, நீல புரட்சினா மீன், மஞ்சள்னா எண்ணெய் வித்துக்கள், பொண்ணு தங்கனது பழங்கள், ஆப்பிள் தேனு தோட்டக்கலை, வெள்ளி புரட்சினா அது முட்டை கோழி, வெள்ளி இலைனா அது பருத்தி. சரியா, அடுத்து பாருங்க, அடுத்து பாத்தீங்க, சாம்பல் புரட்சினா அது உரங்க கொடுத்துருப்பாங்க. இளஞ்சோ பொரிச்சி இதுப்பா, இறாலு, வெங்காயம், பருத்தி பொருட்கள் புறம் கொடுத்துருப்பாங்க. சரியா, அது சூப் பொரிச்சினாது இறைச்சி தக்காளி சூப்னாது, ஏன்னா இறைச்சி தக்காளி எல்லாமே சூப்பா தானே இருக்கேன். இளஞ்சோ பண்ண சொல்லுவாங்க, அதுல ஆன்சர் இருக்கு, இளஞ்சோப்பு, இறாலு, வெங்காயம், மருந்து பொருள் கொடுத்துருப்பாங்க. சாம்பல் பொரிச்சி நமக்கு உரம் தான். அது வட்டனாது, ஏன்னா ஊர்ல கலங்க வட்டமா இருக்கு, ஏன்னா படிக்கவே கூடாது. சரியா, தங்க நூலில பொரிச்சினாது சணல் பொருட்கள், ஏன்னா சணல் பொருட்கள்லாம் தங்க நூலில பொரிச்சு சொல்லுவாங்க. பழுப்புனாதுப்பா, ஏன்னா தோல் தானே பரவலான் இருக்கேன். சரியா, ஞாபகம் வச்சுங்க, அதனால மரபுசாரா உற்பத்தி பொருட்கள் சொல்லுவாங்க. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த மரபுச்சார் உற்பத்தி பொருள் என்ன, மரபுச்சாரா உற்பத்தி பொருள்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சரியா, மரபுச்சார்னா பூமியை தீர்ந்து போகக்கூடிய வளங்கள். சரியா, பூமியில என்னென்ன வளங்கள் தீர்ந்து போமோ அதுல மரபுச்சார் வளங்கள் சொல்லுவாங்க. தீரா வளங்கள் தான் மரபுச்சாரா வளங்கள் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரி, சாலு அப்ப வட்ட பொரிச்சுன்னா உருளைக்கிழங்கு. சரியா, ஒன்றரை விஷயம் பண்ணுமா? சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான், ஈஸியான டாபிக், ஈஸியா ஒரு மதிப்பெண் வாங்கிடலாம். சரியா, சரி பாருங்க, முதன்மை பொருளாதாரம், விவசாயம் தான் நாட்டின் முதன்மையான துறைன்னு சொல்லுவாங்க. பொதுவா நாட்டுக்கு 5 துறைகள் இருக்குப்பா. சரியா, முதன்மையான துறைகள்னா 3 துறையை சொல்லுவாங்க, ஆர்பிபி, டபிள்யூஜி வச்சுங்க. சரிங்க, ஆர்னா அது ரெட்டு, பினா வந்து ப்ளூ, பின்னா பிங்கு. சரிங்க, டபுள்யூனா அது ஒயிட், ஜினா கோல்டு. சரியா, கழுத்து பட்டைகள் சொல்லுவாங்க, அதே மாதிரி வச்சுங்க. அது முதன்மைத்துறை வருமான எவ்வளவு, 17%, அடுத்த நாள் 29%, அடுத்த நாள் 53%. சரியா, இது எல்லாமே வரும், உங்களுக்கு தெரியும். அதுனா வேளாண்மை, தொழில், சேவை துறை, பணிகள் துறை, சார்பு துறை, மூன்றாம் துறை, எல்லா துறையும் ஒரே துறை தான். சரியா, சரி பாத்துங்க, அடுத்தது ஆசியன் டெட்ராய்டு சென்னை, மின்னில் தலைநகரம் பெங்களூரு, தொழிற்சாலை அதிக எங்க இருக்கு, சென்னையில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, அச்சு தொழில் எங்க இருக்கு, சிவகாசியில இருக்கு, தோல் உற்பத்தி எங்க அதிகம், தூத்துக்குடி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி எங்க இருக்கு. நல்லா கவனியும், கடைசி ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன், 5 கொஸ்டின் யார் யாரெல்லாம் கண்ணை முடிக்கிற உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ இவ்வளவு நல்லா கவனிச்சிங்க அர்த்தம். சரியா, இனியா நல்லா தொடர்ச்சி கவனிங்க, ஒரு 5 கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறேன். சரியா, சரி பாருங்க, தோல் உற்பத்தி எங்க அதிகம், திண்டுக்கல்ல அதிகம், பன்னாட்டு தோல் பொருள் கண்காட்சி எங்க, சென்னையிலாம் இருக்கு, கொதிகளை மட்டும் விசையால எங்க, சென்னையில தான் இருக்கு, வாகன உதிரி பாகங்கள் எங்க அதிகம், சென்னை தான், காருப்பு ஜாம்பவான் சென்னை தான், இந்தியன் மருத்துவ தலைநகரம் சென்னை தான், இந்திய வங்கி தலைநகரம் சென்னை தான், அதே மாதிரி இரும்பு எஃகு ஆலை எங்க இருக்கு, சேலத்துல இருக்கு, ஜவ்வரிசி நகர் ஏதாவது சொல்றாங்க, சேலத்துல சொல்றாங்க, தமிழ்நாட்டு ஹாலந்து ஏதாவது சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு ஆலந்து எதுப்பா, தமிழ்நாட்டுக்கு ஆலந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு திண்டுக்கல் சொல்லுவாங்க, ஏன்னா பூக்கள் அதிகமா அங்கதான் விளையுது, அதனால தமிழ்நாட்டு ஆலந்து சொல்லுவாங்க. தமிழ் பூக்கள் இருக்கு, சரியா சேர்த்துங்க, தமிழ் பூக்கள் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, நேதாஜி ஆயத்தாடை பூங்க எங்க இருக்கு, அது எங்க திருப்பூர்ல தான் இருக்கு. சரியா, இந்த வீட்டு உபயோக பொருட்கள் எங்க அது உற்பத்தி பண்றாங்க, கோயம்புத்தூர்ல வீட்டு உபயோக பொருட்கள் அதிகமா உற்பத்திகள் பண்றாங்க. அதே மாதிரி இந்த புகைப்பட தொழில் எங்க அதிகம் உற்பத்தி பண்றாங்க, கரூர்ல புகைப்பட தொழில தமிழ் புக்கு இருக்கும்பா, தமிழ் புக்கு இருக்கும், புகைப்பட தொழில் எங்க அதிகமா நடைபெறுதுன்னா இந்த கரூர் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, வாகன கட்டுமானங்கள் மாரி கரூர் தான் கொடுத்துருப்பாங்க, அது ஞாபகம் வச்சுங்க. நெசவு தலைநகரம் கரூரு, வாகன கட்டுமான தொழில் கரூரு, பின்னலாடை திருப்பூர், தமிழ்நாட்டின் ஆலந்து கொடுத்துருக்கனா திண்டுக்கல், தமிழ்நாடு தொழில் தோட்டம் ஓசூர், முட்டை உற்பத்தினா நாமக்கல், தரை விரிப்பு பொருட்கள் அது எங்கன்னா பவானி, குமாரபாளை, இந்திய நூலுக்கு என்ன தமிழ்நாடு. சரியா, அப்படி கேட் ஆஃப் இந்தியா மும்பை தான் நோறி கூட்டுறான். சரியா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. புதிய போராட கொள்கை 91, இந்தியா முதல் தொழிற்சட்டம் 1951, தொழில் கொள்கைனா 48, வனக்கொள்கைனா 52. சரியா, மறந்துடவே கூடாது. புரட்சிகள் நல்லா தெரியும், வெண்ணெய் புரட்சினா வர்கீஸ் குரியனே, பசுமை புரட்சினா ஆர்வம் பொருளாக்கு, இந்திய பசுமை புரட்சினா MS சுவாமிநாதன். சரியா, அது வேற அந்த வார்த்தையை உருவாக்கணும் யாரா, வில்லியம் ஸ்காட்டு. அது தமிழ்நாட்டில் எத்தனை திட்டத்தை வழிநடத்திட்டம் சொல்லுவாங்க, 7 மாநிலத்தை வழிநடத்திட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க, தமிழகத்தில் அதிக பொறியியல் கல்லூரி எங்கப்பா இருக்கு, இந்தியால நம்ம தமிழகத்தில் இருக்குன்னு சொல்ற பொறியியல் கல்லூரி. சரியா, அதுக்கு பாருங்க, பசுமை புரட்சினா வேளாண்மை வேளாண்மை கொடுத்துருப்பாங்க, வெண்மைனா பால், நீல புரட்சினா மீன், மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள், இது பழங்க, கரு புரட்சினா பெட்ரோலியம், வெள்ளி புரட்சினா முட்டை கோழிகள், வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. சரியா, மறந்த ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் பா. சரி, அடுத்து பாருங்க, சாமல் புரட்சினா உரங்கள், இளஞ்சு புரட்சினா இறாலு, வெங்காயம், மருந்து பொருள், சூப்புனா இறைச்சி தக்காளி,
பழுப்புனாது தோலு பலவளான்னு இருக்கு ஆச்சு. ஏன்னா கோக்கோன்னு சொல்லுவாங்க மரபுச்சாரா உற்பத்தி, சரி மரபுச்சார்னா தீராத வளங்க சொல்லுவோம், மரபுச்சாருன்னு தீந்து போடுறது, ஏன்னா ஜூஸ் சாறு தானே தீர்ந்து போகுமா ஞாபகம், சாரான்னா தீர்ந்து போகாத வளங்கள் சரியா, இயற்கை ஆற்றல்கள் பிளஸ் வந்து இந்த கடற்கரை ஆற்றல்கள் சரியா, சூரிய ஆற்றல் இதெல்லாம் தீரா வளங்கள்னு சொல்லுவாங்க, நிலக்கரி பெட்ரோலியம் வேறனா சொல்லுவாங்க, இது எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய வளங்களா சொல்லுவாங்க சரியா. சரி பாருங்க, தங்க நூலில புடச்சுன்னா சணலு, வட்டை புடச்சுன்னா உருளை குழங்கு சரியா. சரி, வீடியோ எதுவும் பார்க்க கூடாது, என்னுடைய கண்ணை மட்டும் தான் பாக்கணும் சரியா. ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பேன் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இந்த வீடியோ இங்க தெளிய படிச்சீங்கன்னு அர்த்தம் சரிங்களா, உரிய பாஸ் ஆயிருங்க அர்த்தம் தெரியும்னு வச்சுக்கங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், நீங்களும் பாஸ் ஆயிருங்க ஒண்ணுமே கிடையாது சரியா, அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. அஞ்சு கொஸ்டின் கேட்கறேன் சரியா. சரி, இந்தியால பசுமை புரட்சி இது எப்ப முதன் முதல்ல கொண்டு வந்தாங்க சரிங்களா, இந்தியால முதல் முதல் பசுமை புரட்சி இந்த வார்த்தையை சாரி இந்த இதை எப்ப கொள்கையை கொண்டு வந்தாங்க முதல் கொஸ்டின் சரியா. அதாவது நாட்டுல மூன்றாம் துறையின் மூலம் மூன்றாம் துறை பணிகள் துறையின் மூலம் எத்தனை வருமானம் நாட்டுக்கு கிடைக்குது, புள்ளியோட சொல்லணும், சும்மா குத்துமை படிச்சு கூடாது, புள்ளியோட தெரிஞ்சாதான் அது பாஸ் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அர்த்தம் சரியா. அடுத்து பாருங்க நாட்டுல சரி, அதே மாதிரி இந்திய தமிழ்நாட்டுல முட்டை எங்க அதிகமா உற்பத்தி பண்ற, முட்டை பார்த்தோம்ல கோழி எங்க அதிகமா இருக்குன்னு சொல்லணும் சரி. அடுத்த ஒரு கொஸ்டின் நாலா கொஸ்டின் கேப்பா, நாலா கொஸ்டின் பழுப்புரட்சி எந்த பொருட்கள் பழுப்புரட்சின்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்து தேசிய பால் தினம் சரியா, தேசிய பால் தினம் என்னைக்கு சொல்லுவாங்க, தேசிய பால் தினம் ஒண்ணு இருக்கு சரியா, தேசிய பால் தினம் ஒண்ணு இருக்கு, உலக பால் தினம் ஒண்ணு இருக்கு சரியா. நான் தேசிய பால் தினம் சொன்னேன் நினைக்கிறேன், தேசிய பால் தினம் என்ன, இந்த அஞ்சு வருஷம் தெரிஞ்சுனா உறுதியா பாஸ் பண்ணிடுவீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க, ஈஸியாக தீர்ச்சி அடைஞ்சிடலாம், பெரிய ஒரு மலம் ஒன்றும் கிடையாது. நான் மேக்ஸிமம் நடத்துறேன், இது தவிர்த்து நீங்களா படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சிலபஸ் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற எங்கெங்க ஸ்கூல் புக் இருக்குது எல்லாம் கவர் பண்ணி படிங்க, கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுலேருந்து மேக் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதை விட ப்ரூஃப்ல இது நான் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சரியா. உங்களுக்கு எல்லாமே ஆதாரப்பூர்வமாக நடத்திட்டு இருக்கு, ஏதாச்சும் உங்கள் ஏதாவது காமெடி ஏதாவது பேசிட்டு ஏதாவது பொய்யை அடிச்சுடுறோமாப்பா அப்படி ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டு இருக்கேன். இதைப்படி நீங்கள் படிங்க, ஈஸியாக நம்ம வந்துடலாம் சரியா. அதே மாதிரி மக்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேஜாக இருக்கு, வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லயும் இருக்கு சரி, ஆன்லைன்ல உங்களுக்கு தெளிவாகவே நம்ம முன்னாடி நடத்திருப்பேன், அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கு, அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. மேக்ஸிமம் அது நடத்துற வீடியோ தான் சரியா, அது எல்லாமே நடத்திருப்பேன், அவங்களுக்கு தான் அது நம்ம நம்பி இது பண்றாங்க, அவங்க மாதிரி நடத்திருப்போம். அதுக்கப்புறம் முக்கியமானதை நம்ம யூடியூப்ல இதை சொல்றதான் சரிங்களா. வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் பற்ற இன்பம் பெருக இந்த வையகம் மாரி சரியா, கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க, வேற டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.